வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பட்டு பாவடியோட சட்டையை தான் பார்க்க போகிறோம். அது ஒரு ஃபேன்சியான டிசைனில் தைச்சிருக்கேன். வாங்க அதை இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் சட்டைக்கு உள்ளார கொடுக்குற லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த லைனிங் கிளாத்தை நாலாக மடிச்சுக்கிறேன். கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு நேராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மேலே அந்த டாப்போட ஹைட் வந்து 12.5 இன்ச் வைக்கிறேன். இப்போது மார்க் பண்ணதில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி சமமாக வச்சு அப்படியே கோடு போட்டுக்கலாம். இப்போது உள்கழுத்து 1.75 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். கழுத்தோட உயரம் 3.5 மார்க் பண்ணிக்கிறேன். முன்னாடி கழுத்து 3.5, பின்னாடி கழுத்து 2.5. ஆர்ம் ஹோல் ஹைட் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். பாடி சுற்றளவு 6 இன்ச் வைக்கிறேன். ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச் சேர்த்து 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ கீழேயும் அதே அளவை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இப்போது லைட்டாக இடுப்புக்கிட்ட வளைவாக வர்றதுக்காக லைட்டாக 1.5 இன்ச் இப்படி உள்ளர தள்ளி வளைவாக போடுங்க. ஓப்பனுக்காக 2 இன்ச் அங்கே மார்க் பண்ணியிருக்கேன் கீழே இருந்து. இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மடித்து தைக்கிறதுக்கெலாம் அளவு எடுத்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே சிசர் வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பேக் சைடு மட்டும் தனியாக எடுத்து கழுத்தை கட் பண்ணிவிட்டு பின் சைடு ஓப்பனுக்கு கட் பண்ணி விட்டுறேன். பாருங்க, இது 2 பார்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டு சைடு 1 பார்ட்டாக இருக்குது. இது வந்து ஒரு சில்க் காட்டன் துணி. இது ஒரு சேலையில் உள்ள ப்ளவுஸ் துணி தான். பட் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால் நான் இதில் தைக்கலான்னு எடுத்திருக்கேன். இப்போது இதில் ஒரு சைடு பார்டர் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதை வந்து டிசைன் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஒரு சைடு மட்டும் பார்டர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த துணியை 4 மடித்து போட்டு அது மேலே இந்த லைனிங் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மேல் சட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சட்டையில் பின் பக்கத்துக்காக ஓப்பன் கட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் லைனிங் துணியில் பேக் சைடு வெட்டியிருக்கோம்ல, அதை அப்படியே மேலே வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடையும் இப்போ அதே மாதிரியே லைனிங் துணியை நல்ல துணியில் மேலே வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். தச்செல்லாம் திருப்ப வேண்டாம் எந்த இடத்தையுமே, ஏன்னா கழுத்துக்கு ஆம்கோலுக்கெல்லாம் பைப்பிங் கொடுக்கணும். அதனால் சும்மா வச்சு அட்டாச் பண்ணால் போதும். இப்போது ஒரு அட்டை எடுத்திருக்கேன். அந்த அட்டையில் இந்த டிசைனை கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கேன்வாஸை வச்சு தைக்கலாம். இந்த டிசைனோட ஹைட் வந்து 1.5 இன்ச், அகலம் வந்து 1.5 இன்ச் வச்சுருக்கேன். வச்சு அப்படியே வரைஞ்சிக்கோங்க. சைடில் வைக்கிறதுக்கு இது மாதிரியும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்டையில் கட் பண்ணி அதுக்கப்புறமா கேன்வாஸில் வச்சு கட் பண்ணலாம். இப்போ நான் இதை கேன்வாஸில் வைக்கிறேன். வச்சு அப்படியே அதே அளவில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போது அந்த கட் பண்ணி எடுத்த டிசைனை அந்த சட்டை துணியிலிருந்து பார்டர் கட் பண்ணல, அந்த பார்டரில் வச்சு அப்படியே அயன் பண்ணிக்கிறேன். இப்போது அயன் பண்ண கேன்வாஸ்லேயே ஓரத்தில் வச்சு தைச்சிக்கோங்க, ஏன்னா சில நேரத்தில் அயன் பண்ணது எடுத்துகிட்டு வந்துடும் தைச்சி முடிக்கிறதுக்குள்ளாரே, அதனால் ஓரத்தில் வச்சு அப்படியே தைச்சிக்கலாம். இல்லை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண முடியாதவங்க அப்படியே வச்சு தையலே போட்டுக்கலாம், அயன் பண்ண கூட தேவையில்லை. இப்போது கிராஸ் பீஸ் எடுத்துக்கிட்டு அந்த டிசைன் கட் பண்ணி பார்டரில் வச்சு தைச்சிருக்கோம்ல, அதோட வெளி பக்கத்தில் கிராஸ் பீஸை வச்சு அப்படியே மெதுவாக தைங்க, கரெக்டாக அந்த ஷேப்லேயே தைச்சிக்கிட்டு வாங்க. இப்போது கிராஸ் பீஸை வச்சு தைச்சிட்டு அந்த வளைவில் அந்த இடத்துல எல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ கிராஸ் பீஸை அப்படியே திருப்புங்க உள் பக்கமாக. இப்போ பைப்பிங் கொடுத்தது மாதிரி நம்ம கொடுத்த கிராஸ் பீஸ் வந்து தெரியணும் வெளியில் கொஞ்சம், அது மாதிரி வச்சு அப்படியே தைச்சி விட்டுருங்க. இப்போது எல்லா பீஸ்லேயும் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் தைச்சாச்சு. இப்போ அந்த டிசைனோட உள் பக்கத்தில் மூணு கோடு போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு வச்சு ஒரு சின்ன டிசைன் மாதிரி தைக்கிறதுக்காக. சென்டரில் போடுற கோடு கொஞ்சம் நீளமாகவும் சைடில் இருக்கிற ரெண்டு கோடு கொஞ்சம் சின்னதாகவும் போடுறேன். இப்போ பாருங்கள், இது ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல், இதை எடுத்து பாபினில் சுற்றி டிசைன் போட போகிறேன் பாருங்கள். இந்த நூலை சும்மா கையாலே சுற்றிக்கலாம். ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் போட்டு தைக்கும்போது என்ன பண்ணணும்னா, கேஸில் வந்து அந்த ஸ்க்ரூவை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நார்மலாக நம்ம தைக்கிற நூலுக்கு இருக்கிற அளவுக்கே டைட் வச்சு போட்டோன்னா தைக்க முடியாது, அதனால் கேஸில் வந்து லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் வந்து நல்லா வரும். இப்போ இதில் எல்லாத்துலேயுமே எம்ப்ராய்டரி நூல் போட்டு டிசைன் தைச்சாச்சு. இப்போ இந்த டிசைனை எங்கே எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட விருப்பம்தான், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இது மாதிரி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ரஃபாக வச்சு பாருங்கள், கரெக்டாக வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அது நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக குண்டூசியை வச்சு பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம், அப்போ தான் நகர்ந்து போகாமல் இருக்கும். இப்போ இந்த டிசைனை தைச்சாச்சு. இதில் வந்து ஒரு கோல்டன் கலரில் ரோப் இருக்குல்ல, அந்த ரோப் இதில் வச்சு தைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அதுக்கு கோடு போட்டுக்கிறேன். இப்போ அந்த கோல்டன் கலரில் இருக்கிற ரோப்பை அந்த கோட்டு மேலே வச்சு தைக்கிறேன். இது ஒரு நல்ல லுக்கை கொடுக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு சைடு அந்த டிசைன் முடிஞ்சிச்சு. இப்போது பேக் பீஸில் ஓப்பனுக்காக 1.5 இன்ச் அகலத்தில் ஒரு துணியும் 2.5 இன்ச் அகலத்தில் ஒரு துணியும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 இன்ச் அகலத்தில் உள்ள ஒரு துணியை அந்த சட்டையோட வெளிப்பக்கத்தில் வச்சு தைச்சிருக்கேன். வெளிப்பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு அதை அப்படியே ஒரு தடவை மடித்து திரும்ப ரெண்டாவது மடிப்பு முழுசாக அப்படியே உள் பக்கமாக திருப்பிடுங்க. வெளியிலே அந்த துணி தெரியக்கூடாது, தெரியாமல் திருப்பி மேலே தைச்சிருங்க அப்படியே. இப்போ இன்னொரு பீஸ் எடுத்து அந்த சட்டையோட உள் பக்கத்தில் அந்த 2.5 இன்ச் அளவு இருக்குல்ல அந்த துணியை உள் பக்கத்தில் வச்சு தைச்சிட்டு
அதை லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து அப்படியே மேலே வச்சு தைங்க. இது வந்து ஃபுல்லாக இங்கிட்டு மடிக்கக்கூடாது, பாதி மட்டும்தான் மடிக்கணும். பாதியை மடித்து தைக்கணும். இப்போ 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் மேலே இந்த பேக் பீஸ் துணியை வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாவாடை துணியில் நான் கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறேன். இது எதுக்குன்னா கழுத்துக்கு ஆம் கோலுக்கெல்லாம் கிராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் தைக்கிறதுக்காக. இந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடித்து துணியோட வெளிப்பக்கத்தில், துணியோட நல்ல பக்கத்தில் ரெண்டாக மடித்து மேலே அப்படி வச்சு ஓரமாக தைச்சிட்டு வாங்க. அப்புறம் இதை எப்பவும் போல் மேலே வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வளைவாக இருக்கிற இடத்துலலாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே மடித்து பைப்பிங் தைச்சிருங்க. இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கட் பண்ணி விட்டால் தான் அந்த பைப்பிங் வந்து நமக்கு நல்ல ஃபினிஷிங்காக வரும், கழுத்தோட ஷேப்பும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இதை கட் பண்ணாமல் பைப்பிங் தைக்கக்கூடாது. கழுத்து ஆம் சைடு எல்லாத்துலேயும் பைப்பிங் கொடுத்து தைச்சாச்சு. இப்போ அந்த டாப்போட சைடு வந்து ரஃப்பாக ஜாயின் பண்ணிக்கிறேன். பெரிய தையலில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இது கீழே வரைக்கும் நான் தைக்கலை, ஓப்பன் அங்கே நான் மடித்து தைக்கிறதுக்காக கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் மட்டும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பாடியோட சுற்றளவை எடுத்துக்கலாம். பதினோரு இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். 11 இன்ச் எடுத்து அதுலேருந்து லைட்டாக ஒரு வளைவு போட்டு கீழே அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு எடுத்து கோடு போட்டதுலேயே தைச்சிக்கிறேன். இப்போ அப்படியே உள்பக்கத்தில் திருப்பி கீழே ஓரத்தில் வந்து சைடு ஓப்பனுக்காக 2 இன்ச் விட்டுருக்கோம்ல, அதை வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போது கீழே மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருந்தேன்ல, அந்த 1 இன்ச்சை மடித்து தைச்சிட்றேன். இப்போ இதில் மேலே ஒரு ஃபேன்சி பட்டன் வச்சு தைச்சிட்டேன் அந்த பூவோட சென்டரில். இந்த சட்டையோட பாவாடையை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.